ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம். நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன், என் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க, அதாவது என் ஏரியா கிட்டே இருக்கவங்க வந்து நான் வந்து இந்த ஃபுட்டு வாங்கிக்கோங்க, நான் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஒரு மூணு பேர் வந்து வாங்கினாங்க, நான் அவங்ககிட்ட எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த ஃபுட்டு தான். இப்போ பேலன்ஸ் வந்து என்கிட்ட இந்த ஃபுட்டு தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், மெசேஜ் பண்ணார் எனக்கு, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி, நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ப்ரோ, நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கப்பி சொல்ல போகிறேன், எனக்கு வந்து ஃபுட்டு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக வந்து நான் இந்த ஃபுட்டெலாம் வந்து சென்ட் பண்ண போகிறேன் அவருக்கு ஃப்ரீயாக. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிவ்அவே கிடையாது, கிவ்அவே மாதிரி ஆனால் கிவ்அவே கிடையாது. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கேட்டு நான் சென்ட் பண்ணுறது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, கேட்காமல் கொடுத்தா தான் அது கிவ்அவே. அதனால் வந்து இது கிவ்அவே கிடையாது. நான் வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக பண்ணுறேன்னா, அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, என்னென்னா எனக்கு வந்து பார்சல் பண்ண தெரியாது ப்ரோ, எனக்கு பார்சல் பண்ணி எப்படி கொரியர் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ, எப்படி வந்து இதை பார்சல் பண்ணி பேக் பண்ணி அதை எப்படி நம்ம கொரியர் சென்ட் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு வீடியோவே. தம்பி, இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு நான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன். ஸோ எப்படி பார்சல் பண்ணு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்சல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பார்சல் பண்ணிங்க, அது உள்ளே போடுறதுக்கு ஒரு டப்பா வேணும். இந்த ஏ4 ஷீட் எதுக்குன்னா வந்து நம்மளோட அட்ரஸ் எழுதணும், இங்கே வந்து ஃப்ரம்மு இங்கே டூ, அந்த அட்ரஸ் எழுதணும். ஃப்ரம் எழுதும்போது நம்மளோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம கீழே ஃபோன் நம்பரும் எழுதணும். அதுமாரி டூ அவங்களுக்கும் வந்து ஃபோன் நம்பர் எழுதணும். இதை வந்து கட் பண்ணி இது மேலே வந்து ஒட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் டேப்பு, அதை ஃபுல்லாக பேக் பண்ணி சுற்றி பேக் பண்ணுறதுக்கு. ஒரு ஒயிட் டேப் எதுக்குன்னா இந்த நம்ம அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஓட்டுறதுக்காக இந்த ஒயிட் டேப்பு. அதுக்கப்புறம் சிஸ்ஸரு, ஒரு மார்க்கரு. அதுக்கப்புறம் தேவையான பொருள் இந்த நியூஸ் பேப்பர் எதுக்குன்னா, அந்த நம்ம ஃபுட்டு உள்ளே வைக்கிறோம்ல அது ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த நியூஸ் பேப்பரு. இப்போ வந்து நம்ம எப்படி இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுவோம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த டப்பாக்குள்ளே வந்து நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் வச்சிடலாம். தம்பி வந்து தம்பிக்கு வந்து இந்த வயசில் வந்து ஆர்வமாக மீன் வளர்க்குற ஆர்வம் இருக்கனால நான் வந்து இந்த ஃபுட்டு எல்லாமே நான் வந்து அவருக்கு அனுப்பிச்சி விட்றேன். இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மாதத்துக்கு வரும் மொத்தம். நான் 5 பாக்ஸ் அனுப்புகிறேன். அவர் வந்து ஃபைட்ரு வளர்க்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் நான் ஃபைட்ரு ஃபுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இந்த டப்பாலாம் எடுத்துடலாம், அப்புறம் இந்த டப்பாவும் வந்து வெயிட் அதிகமாக காமிக்கும். இந்த சில்வர் கலர் கவரில் இருக்குது தான் வந்து ஃபைட்ரு ஃபுட்டு. தம்பி பார்த்துக்கோ, அது உள்ளே போட்டுடலாம். உங்களோட ஆர்வத்துக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த ஃபுட்டெலாம் அனுப்பிச்சி விட்றேன். இந்த சில்வர் கலர் கவர் தான் வந்து ஃபைட்ரு ஃபுட்டு, மறக்காத தம்பி. எல்லாத்தையும் போட்டு இது வந்து இப்போ மூடிடணும்னா நம்ம ஷேக் பண்ணோம்னா ஆடும். அதனால என்ன பண்ணோம், நியூஸ் பேப்பரை வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் ஆடாமல் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் இதுக்குள்ள நம்ம இன்னும் ஒன்று போட்டுடலாம். இது வந்து நம்மளோட விசிட்டிங் கார்டு, இதையும் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்தமாரி கிவ்அவேலாம் கிடைக்கும். ஓகே, அதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மூடிடலாம். நியூஸ் பேப்பர் இதுக்குள்ளே போட்டு மூடிட்டு இது ஃபுல்லாக வந்து நீங்கள் டேப் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் அப்போ இந்த எண்டுலேயும் வந்து ஃபுல்லாக டேப் போட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் எழுதியில் ஒட்டுங்க. இப்போ நான் எப்படி ஒட்டிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ இந்தமாரி தான் வந்து டேப் போட்டு ஒட்டணும். ஃபுல்லாக வந்து டேப் போட்டு ஒட்டிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் ஓப்பனே பண்ணாத மாதிரி அதுமாரி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். இந்த நியூஸ் பேப்பர் இந்தமாரி ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்து இப்படி ஒட்டிடணும். இதில் வந்து ஃப்ரம்மு இங்கே டூ போட்டு ஸ்லாஷ் போட்டு அவரோட ஃபோன் நம்பரும் எழுதணும், நம்ம சென்ட் பண்ணுற ஒரு ஃபோன் நம்பரும் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த டேப் போட்டு மேலே ஒட்டிட்டோன்னா ஓகே ஆகிடும். இப்போ நம்ம இந்த பார்சல் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். 3 hours later. Can you move it along? I'm all out of time card. Okay, இப்போ வந்து நம்ம பார்சல் குடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து எங்க கொடுத்தேன்னா, நான் வந்து
இந்தியா போஸ்ட்டில் கொடுத்தேன், அதாவது அரும்பாக்கம் ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்தேன். அது வந்து பார்சல்னு சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் வந்து ரேட்டு கம்மியாகும். அதே ப்ரொசீஜர் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டு அட்ரஸ் வந்து அதே தான், ஃப்ரம் டூ வந்து எழுதிட்டு அதுக்கு மேலே இன்னும் டேப் போட்டு ஒட்டிடணும். அவங்க கேட்பாங்க அது உள்ள என்ன இருக்கு கேட்பாங்க, அதை சொல்லி நீங்கள் வந்து வெயிட் போட்டு பார்த்துட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு அதை கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து ஈஸி மெத்தடு. இப்போ நம்மளோட பார்சல் இது பார்த்தீங்கன்னா வந்து 450 கிராமு 36 ரூபா வாங்கினாங்க ஸ்பீட் போஸ்ட்டில். ஸ்பீட் போஸ்ட்னு கிடையாது, பார்சல். அது பார்சல்னு சொன்னால் தான் வந்து ரேட்டு கம்மி. அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் பார்சல் போட்டுக்கோங்க, அதுதான் வந்து ரேட்டு கம்மி சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஸோ பார்சல் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக எழுதுங்க, அப்போ தான் வந்து பார்சல் வந்து ரீச் ஆகுது, வந்து யூஸ் ஆகும். ஃபோன் நம்பர் எழுதாமல் விட்டுறாதீங்க, ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். பார்சல் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துன்னா உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு தான் அவங்க ஃபோன் பண்ணி உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ வந்து நான் அந்த தம்பிக்காக தான் பண்ணேன். ஸோ வந்து தம்பி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி பார்சல் பண்ணணும்னு. இவ்வளோ தான் ப்ரொசீஜரு, ரொம்ப டீட்டெயிலெலாம் கிடையாது, இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரீச் ஆகணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம தம்பி வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் இந்தமாதிரி கிவ் அவே கொடுக்க சொல்ல உங்களுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கேட்டுலாம் கொடுக்க மாட்டேன், கேட்காம தான் கொடுப்பேன். திடீர்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணி கூட நான் கொடுத்துருவேன், அதில் வந்து அதனால் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி லிங்க்கில் இருங்க, அப்போ தான் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.